Hello crypto partners, welcome to crypto tamil assistance youtube channel. In the catchan airdrop naanga eduthirundhom withdrawal eduthirundhom ipa catch pathina update vandirukku catch withdrawal um vegu varavula varapodaga paravalana thagavargal vandu kondirukku so catch kulla vandu work pandravargal vera vera task kal pudusa sila quest kal available irukku andha quest kal complete panni engaludaiya catch points increase panni vechukolunga idathaan eligible agum idha apdiye indralam ratio la maarama 1 to 1 nu solliyum tharalam alladhu ratio maatrangal vachi பச்சை எங்களுக்கு குறைச்சும் தரலாம் ஸோ எதுவும் எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது ஸோ இதில் வந்து அந்த அவதார் ஆப்ஷனுக்குள்ள வந்து அப்டேட் கேட்டுன்றது தனி ஒவ்வொரு நாளும் கேட்ஸுகள் அப்டேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது சீட் மைனிங் இதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம் ஒரு 4-5 மாதமாக ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம் அவங்ககிட்டருந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குது இவங்களும் வித்ரோவலுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்காங்க ஹாம்ஸ்டர் கம்பெட்டில் இப்படி தான் அந்த அச்சீவ்மெண்ட் கார்ட்ஸ்லாம் இப்படி தான் இந்த எலிஜிபிலிட்டியில் இந்த க்ரைட்டீரியாவில் எங்களுக்கு வித்ரோவல் தரப்போம்னு சொல்லி சொல்லியிருந்த இது போன மாதம் வந்திருந்தது அதே மாதிரி அவங்க தந்திருக்கிறாங்க இந்த சீட் மைனிங் ஆப் ஸோ சீட் மைனிங் பண்ணுறவர்கள் கீப் ஒர்க்கிங் கீப் மைனிங் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இந்த ஹாம்ஸ்டர் கம்பெட் ஹாம்ஸ்டர் கம்பெட் நேற்று 11 மணிக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கப்பட்டிருக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்து இப்படி இருக்காது நீங்கள் உள்ள வாரணம் இப்படி இருக்காது வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் எப்படி நாங்கள் எடுத்து செக் பண்ணுறோம் சொல்லி பார்க்க போகிறோம் இது சீசன் டூவுக்கான இன்டர்லியூட் செஷன் ஸோ நாங்கள் ஆல்ரெடி பண்ண சீசனுக்கு எப்படி எலிஜிபிள்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் எதில் போய் பார்க்குறேன்டா மேலே அந்த மெமரிஸ்ன்னு சொல்லி இருந்ததுதான் அதை கிளிக் பண்ணி போங்க கிளிக் பண்ணிங்களான்னு எப்படிலாம் நிறைய வரும் அதில் நெக்ஸ்ட்டை கொடுத்து போங்க இப்படி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும் இதில் நீங்கள் எத்தனை நாள் இதில் ஆக்டிவாக இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டும் நான் 171 நாள் இதில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி கொண்டிருந்திருக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்களா அந்த நீங்கள் எத்தனை கார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும் எத்தனை கார்ட்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு 1506 கார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த லெவல்ஸ்களுக்கு அப்கிரேட் பண்ணதை சொல்லுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இருந்தால் கூட கோயின்ஸ் லெவல் நீங்கள் எத்தனை கோயின்ஸ் இவ்வளோ நாளும் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க இப்போ அடிச்சது இல்லாமல் ஆக்குனது அப்கிரேட் பண்ணதெல்லாம் விடுங்க இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ கோயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்களோ அவ்வளோ மொத்த கோயின்ஸும் அதில் ஷோ ஆகும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியனுக்கு நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் என்னை விட எல்லாருமே அதிகமாக தான் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அது எனக்கு தெரியும் ஸோ பரவாயில்ல நெக்ஸ்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கேம்ஸில் இன்வால்வ் ஆனது நான் கேம்ஸ் ப்ளே பண்ணுறதே இல்லை மினி கேம்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணி கொண்டிருந்தேன் அப்படியான ஆப்ஷன்கள்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்து அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்துக்கொள்ளலாம் தட் வாஸ் ஓசம் ஷால் வி ப்ளே நெக்ஸ்ட் அது நல்ல ஒரு சீசன் நீங்கள் ரெண்டாவது இது ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகேயான்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த எப்படி ஒரு சீசன் வரும் இதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு ஏர்ன் பண்ண முடியாது சீசன் 2 இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2வுக்கான வார்ம் அப் ஆக்டிவிட்டியாக தான் இது இருக்குது இந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டி நாங்கள் டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ப்ரொஃபிட் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் கோயின்ஸ்கள் ஏர்ன் பண்ண முடியாது மினி கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கீ கேம் இருக்குது தானே சீசன் 1 ப்ளே பண்ண மாதிரி கீ கேம் சீசன் 2 நாங்கள் ப்ளே பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதில் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மோ டைமண்ட்ஸ் மோ பெனிஃபிட்ஸ் இதில் நாங்கள் ஏர்ன் பண்ணுற டைமண்ட்ஸை வச்சுக்கொண்டு வருங்காலத்தில் அதிகமான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைமண்ட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்ட்டிசிபேட்டிங் இந்த இன்டர்லியூட் அண்ட் ஃபார்மிங் டைமண்ட்ஸ் வில் கிவ் யூ அன் அட்வான்டேஜ் தட் வில் கம் இன் ஹேண்டி இந்த அப்கமிங் சீசன் அப்கமிங் சீசனில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ உள்ளே வந்து பாருங்கள் டைமண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணிக்கொள்வது ஏர்ன் ஆப்ஷனுக்கில் வாங்க ஏர்ன் ஆப்ஷனுக்கு வந்தீங்களா இருந்தால் நிறைய டாஸ்கள் அவைலபிள் இருக்குது யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது இப்படியான ஆப்ஷன்கள் பண்ணுறது மூலமாக டாஸ்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய டைமண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த யூடியூப் டாஸ்க் ஃபேஸ்புக் டாஸ்க் எல்லாம் நீங்கள் அதை செக் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு திருப்பி 1 hour வெயிட் பண்ணணும் இது உங்களுக்கு அக்செப்ட் ஆகும் ஸோ நீங்கள் எப்போ 12 மணிக்கு நீங்கள் இது உள்ளே வரீங்கன்னா திருப்பி 1 மணிக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் அது ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் அதான் ஆக்டிவேட் பண்ணி கொள்ள வேண்டும் ஸோ அடுத்தது ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்பீலிங் எடுத்து அவங்களை இன்வைட் பண்ணி கொடுங்க சீசன் 1 இன்வைட் பண்ணியிருந்தவர்களும் இதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டும் இப்போ அவைலபிள் இல்லை அவங்க மெயின்டெனன்ஸ் மோடுக்கு விட்டுருக்காங்க திருப்பியும் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம் சீசன் 1 ப்ளே பண்ணாதவர்களாக இருந்தால் சீசன் 2 ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க சீசன் ஹாம்ஸ்டர் கம்பெட்டாலாம் நிறைய பேர் டெலிகிராம் ஆப்ஸ் டெலிகிராம் போர்ட்ஸ் கிரிப்டோ கரன்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்தவங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சீசன் 2 உள்ளேயாவது ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்து இந்த கேம்ஸ் ஆப்ஷன் ப்ளே கிரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நிறைய கேம்ஸ் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி மினி கேம்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கீ கேம் இருக்குது அதோட அந்த மினி கார்ட்ஸ் இருக்குது தானே மினி கார்ட்ஸுக்குள்ள நாங்கள் ப்ரொஃபிட் பர்வ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி நிறைய கார்ட்ஸில் தந்துருக்காங்க இதுலேயும் நாங்கள் ப்ரொஃபிட் பர்வஸ் இப்போ 5 கார்ட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது அந்த 5 கார்ட்ஸையும் நாங்கள் டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி கொள்ள முடியும் அப்படி இன்னொரு அந்த பசல் கேம்ஸ் அந்த இருக்குது இல்லை அந்த அந்த ஆல்ரெடி பற்றி சொல்லியிருந்த சீசன் 1 பார்த்துருந்தது அந்த கலர் கேம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பசலை கம்ப்ளீட் பண்ணி அதை நாங்கள் கொஞ்சம் கீஸ் அல்லது பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த கேம் இருக்குது அதோட ஏர்ட்ரப் ஆப்ஷனுக்குள்ள வந்து பாருங்கள் ஏர்ட்ரப் ஆப்ஷனில் ஒரு ஷோ ஆகுது ஒரு பப்பப் ஷோ ஆகுது இன்றைக்கு 1.5 பிறகு ஸ்ரீலங்கா இந்திய டைமுக்கு 1.5 பிறகு நீங்கள் புல்லட் சப்மிட் பண்ண முடியாது இன்னும் நீங்கள் புல்லட் சப்மிட் பண்ணாதவர்களாக இருந்தால் இப்போயே போய்ட்டு சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ பார்க்குற இந்த கணத்துலேயே போய்ட்டு பைனார்ஸோ பைபிட்டோ ஓகே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எது ஓகே இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க ஆல்ரெடி எப்படி சப்மிட் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன்
அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் வித்ரோவலில் உங்களுக்கு டிக் அடையாளம் இருந்திருக்கான்னு பாருங்கள். டிக் அடையாளம் விழுந்திருந்தால் உங்களுக்கு 26ஆம் தேதிக்கு முன்னுக்கு உங்களுக்கு உங்களுடைய கோயின்ஸ் உங்களுடைய வாலெட்டுக்கு பைனான்ஸ் வாலெட்டுக்கு ஓகே எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸுக்கு அசெட்ஸுக்கு வந்து சேரும். இல்லாதவர்கள் இப்போ அதை போய் பார்த்துக்கொள்ளும் கொஞ்சம் நேரம்தான்ருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாம்ஸ்டர் கம்பெட் வந்த அப்புறம் தான் நீங்கள் ஒன் செயின் டெபாசிட் அதாவது 20 பேரே கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய இந்த ஏர்ட்ரப் பேஜில் இப்படி ஒரு ஆப்ஷன் சீட்டிங் இஸ் பேட்னு சொல்லி வந்தால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தீர்கள். உங்களுக்கு ஏர்ட்ரப் கிடைக்காதுன்னு சொல்லி அர்த்தம். நிறைய பேர் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய கீஸ் எடுக்கிறதுக்காக நிறைய கோர்ஸுகள் வேறு வேறு இதெல்லாம் செஞ்சுருந்தீங்க, அவர்களுக்கு இது இன்எலிஜிபிளாக போயிட்டு. ஸோ இதான் ரீசன். அடுத்தது இந்த மீன் ஃபை ஏர்ட்ரப் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஏர்ட்ரப் சப்போர்ட் பண்ணுற புது ஏர்ட்ரப் கொண்டு வந்திருக்குது கேட்ஸ் அண்ட் டோக்ஸ்ன்னு சொல்லப்போ ஏர்ட்ரப். ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுவோம். புதுசாக வந்திருக்க ஏர்ட்ரப் பற்றி நாங்கள் பெருசாக அடிக்கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கள் பண்ணிக்கொள்ளும். வருங்காலத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டீடைல்டாக என்ன மாதிரி வரப்போன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மீன் ஃபைன்னு சொல்லப்போ ஏர்ட்ரப் மிகப்பெரிய ஒரு ஏர்ட்ரப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். 4-5 மாதமாக அவங்க சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கம்யூனிட்டி இதில் நாங்கள் ஃபுட்னு சொல்லப்படுற கோயின் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் FWD ஃபுட்னு சொல்லப்படுற கோயின், இதில் பேர் ஃபுட்னு சொல்லப்படுற கோயின். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட மேலே பாருங்கள் ப்ரீமியம் ஜூசஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 1000 டோக்கன்ஸ் எக்ஸ்ட்ரா தருவாங்க. கேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ட்ரைப் அப்படி நிறைய டாஸ்கள் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சில கோயின்ஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபுட் கோயின் வரும். அதோட கடைசி ஆப்ஷனுக்கு வந்து பாருங்கள் இதில் இந்த ரவுண்டில் எனக்கு எத்தனை ஸ்கோர் 54 ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை ஸ்கோர்னு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுற விஷயம் இல்லை. நாங்கள் நோட் கோயின் பண்ண மாதிரி இல்லை டப்பிங் பண்ண தேவையில்லை. இதில் ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபார்மிங் இஸ் ஈஸி. நாங்கள் இதில் ஹாம்ஸ்டர் கம்பாட்டிலையும் ஃபார்மிங் இருந்து டப்பிங் இருந்து சில இதில் ஃபார்மிங் மட்டும்தான் டோ மார்க்கெட் ஏரியிலலாம் ஃபார்மிங். அதே மாதிரி 8 hours கொடுக்க நாங்கள் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி அதில் இருக்கிற அதில் கிளைம் சம்திங் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இருந்தால் 8 hours கொடுக்க ஓடும். 8 hours பிறகு வந்து திருப்பி நீங்கள் அந்த ஃபுட் கோயினை நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதோட அவங்க ட்விட்டர் ஹேண்டில் பாருங்கள் 24 மணி நேரத்தில் 3 மில்லியன் ஜூசஸ் ஏதோ சம்திங் இருக்கிறாங்க. அதோட செப்டம்பர் மாதம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில் 611K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஹியூஜ். ஸோ நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி கொண்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. நிறைய ஏர்ட்ரப்ஸ் எங்களுக்கு புதுசாக வாரணத்தில் நாங்கள் அதை நாங்கள் புறக்கணித்த ஏர்ட்ரப்ஸாக நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்கில் இதை கண்டுக்காமல் போன பிறகு ஒரு 2-3 மாதம் போன பிறகு ஒர்க் பண்ணி பெரிய அளவில் ப்ரொஃபிட் கிடைக்காத ஏர்ட்ரப் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. ஸோ இது ஸ்டார்டிங்லேயே வந்திருக்குது. நல்ல பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது, நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க யூடியூப்பில் டெலிகிராமில் சரி ட்விட்டரில் சரி. ஸோ அந்த காரணங்களால் ஜாயின் பண்ணிக்கொள்வோம். வேறு வேறு அப்டேட்கள் வாங்கிறோம். வருங்காலத்தில் சில வேலை ஸ்கேம் ஆகலாம், அப்படி ஆகாதுன்னு நினச்சி கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்வோம். வேறு வேறு ஒர்க்குகள் இருந்தால் பண்ணிக்கொள்வோம். குவெஸ்ட்டுகள் அவைலபிள் இருக்குது, அந்த குவெஸ்ட்டுகளையும் கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட்ஸுகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை விட வேறு வேறு அப்டேட்கள் வருங்காலத்தில் வாங்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன். எங்களோட டெலிகிராம் சேனலில் ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.